அவனை வளர்த்து ஆர்வம் பண்ணி ரெண்டு பசங்களையும் நான் சின்ன வயசுலேயும் கணவர் இறந்துட்டாரு. ஏஜர் கல்லூரி ரெண்டு பேரும் இங்கிலீஷ் மீடியம் படித்து என் பசங்க நான் அதுவும் எங்கள் வீட்டுக்காரர் பத்தாவது படிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் இதுவரையிலும் அஞ்சாவது வரையும் தான் படிச்சுக்கிறேன். அவனுங்களை ஷூ போட்டு பார்க்கணும், ஒரு அழகை பார்க்கணும் அப்படின்னு ஒன்றும் சொல்லாமல் என் கோகுலசாமியும் அவனு கூட சொன்னதில்லை, அவனும் மம்மியும்மா யாசாமியும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவோன்னு ஒழிஞ்சு அந்த மாதிரி பிள்ளைய கூட்டி போய் வர வச்சு இதுக்கு யார் யார் உடம்பட்டாங்களே அவங்களுக்கும் தண்டனை அவன் நிச்சயமாக கிடைக்கும். அந்த அத்தனை ஈஸ்வரன் கொடுப்பாரு. இது யார் யார் காரணமாக இருந்தாங்களே, யார் யார் உடம்பட்டாங்களே, எந்த வேதனையும் இல்லாமல் என் பையனை பண்ணாத இது பண்ணி சித்திரவதை பண்ணி சிறுமை பண்ணி ஆளாக்கி என் பையனை தலையை துண்டிச்சு அப்படி ஒரு என்ன தப்பு பண்ணணும், ஒரு தப்பு இல்லை, ஒரு எவ்வளோ கொடூரமாக தப்பு பண்ணுறீங்களெல்லாம் விட்டுட்டு அரியா குழந்தைய பச்சை மண்ணை போய் ஒரு ஆள் வச்சு கொள்ளுற அளவுக்கா இல்லை அவனுக்கு மடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய என்ன வெறி அவன் என்ன அவ்வளோ தப்பு செஞ்சான். அதனால் இந்த தண்டனை வந்து அது நிச்சயமாக அந்த தண்டனைக்கு அடித்ததுக்கு நம்ம நான் நன்றி பண்ணுறேன், அது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீதிபதி ஐயாவுக்கு ஆனந்த வெங்கடேஷ் அவருக்கு ரமேஷ் ஐயாவுக்கு அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் கேஸ் வந்து எவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு போராடி இதை வந்து கொண்டு வந்து திருமாவளம் அண்ணன் அந்த கட்சி சார்புக்காகவும் நான் அண்ணனுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறேன். அப்புறம் பாபா மோகன் சார் எவ்வளோ ஒரு சூழ்நிலையே இருந்து அவங்க மனைவிக்கு கூட உடம்பு சரியில்லை அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இந்த கேஸ் வாதாடி செவிச்சு போராடி கவர்மெண்ட் வெஹிக்கிள் ராமகல்லில் வந்து ஒரு இதாக திரைவாக போயிட்டு இருந்த நிலையில் அவர் வந்து நாங்கள் பாபா மோகன் வெஹிக்கிள் தான் வேணும்னுட்டு பாபா மோகன் சார் வெஹிக்கிள் தான் நமக்கு இதுக்கு சங்கர சுப்பு சார் வழக்கு நடத்தினோம் அப்படின்னு நம்ம மனு போடுறோமா அப்படின்னு மனு போடலாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சு அப்படின்னு இது சந்தூர் பார்த்து மகனை தான் சொல்லணும் அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி மனு அங்கே போய் ஹைகோர்ட்டில் வாங்கிட்டு வந்து சங்கர் சுப்பு சார் இதுக்கு வழக்கறிஞர் இன்னும் ரெண்டு வழக்கறிஞர் கவர்மெண்ட் வழக்கறிஞர் சவால்னா என்ன முதல்ல வந்து ஒரு அரசு வழக்கறிஞர் ஐட்டாவே அரசு வழக்கறிஞருக்குரிய சரி அரசு வழக்கறிஞருக்குரிய முறையில் எனக்கு வந்து எந்த வசதியும் செய்து கொடுக்கப்படவில்லை. நான் ஈரோட்டு பவானியிலிருந்து மதுரைக்கு நான் வந்து சொந்த செலவில் தான் வந்துட்டு போயிருந்தேன். சாட்சிகளை வந்து பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான உண்டு. இந்த சட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான அம்சமே 1989 உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் 20 ஆண்டுகளுக்கு பின்னால் மீண்டும் வந்து 2015 சாட்சிகளுக்கு முக்கிய பாதுகாப்பு தரணும்னு சொன்னாங்க. சுவாதிக்கு உண்மையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த மாதிரி மாறி இருக்க மாட்டாங்க, ஏன்னா புலன் விசாரணையில் வந்து மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. ஆனாலும் கூட இந்த வழக்கில் வந்து அவங்களை விசாரிக்கிற போது அவங்க வந்து 9 மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. ஸோ 9 மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு கல்யாணமான பெண்ணை வந்து நான் ஒரு வழக்கறிஞர் முறையில் வந்து எல்லா கேள்வியும் கேட்க முடியும், அத்தனை விஷயம் என்கிட்ட இருந்துச்சு. ஆனாலும் கூட அந்த பெண்ணையும் நான் பார்த்தோம், அந்த பெண்ணு குடும்ப சூழ்நிலையை பார்த்து தான் மற்ற கேள்விக்கெல்லாம் போகாமல் இந்த வழக்குக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் பெற்றோம். ஒரு அரசு வழக்கறிஞர்னு சொன்னால் இது போன்றிருக்கிற சிறப்பு சட்டங்கள் அது வன்கொடுமை திருப்பு சட்டக்கூடிய இதுக்கு வந்து வழக்கறிஞர் என்னை விட்டு எனக்கு நான் நிறைய வழக்கு நடத்துவேன். ஆனால் இளம் வழக்கறிஞர்கள் பல பேர் இன்றைக்கி இருக்காங்க நாடு முழுக்க இந்த மாணவர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது போகாமே. அப்போ அதை எடுப்பதற்கு என்னை போல் பல இளம் வழக்கறிஞர்கள்லாம் வரணும்னு சொன்னால் அதுக்குரிய வந்து முறையில் அவங்களுக்கு உரிய சட்டப்படி உரிமை செஞ்சு கொடுக்கணும். நான் வேண்டுவதெல்லாம் அதுதான் இன்றைக்கி இது என்னுடைய சொந்த வெற்றி மட்டுமல்ல, அப்போ வந்து சேலம் பார்த்திபில் தொடங்கி மூத்த வழக்கறிஞர்கள் வந்து சங்கரசூப்பில் தொடங்கி அமைப்புங்கிற முறையில் வந்து திருமாவளவன் போட்டுகள் தொடங்கி அது மட்டுமல்ல இதை வழக்கை நான் நடத்துறதுக்கு பின்னால் இன்றைக்கி மேல்முறையீட்டில் வந்து லஜபதிராய் சீனியர் மதுரை வழக்கறிஞர் வந்து இதற்கு தானாகவே முன்வந்து ஏற்றுக்கொண்டிருந்ததும் அரசு வழக்கறிஞர் திரு திருவிடைக்குமார் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியும் ஒரு கூட்டு உழைப்பு. நாங்கள் நான் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறதால் கூட ஒரு கூட்டு உழைப்பாளர் தான் சக்ஸஸ் ஆக முடிச்சு. ஆகவே இனிமேற் கொண்டாவது உச்சநீதிமன்றம் காட்டியிருக்கிற வழி அடிப்படையில் இந்த சிறப்பு சட்டங்கள் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு உரிய முறையில் அவர்களுக்கு தேவையானவற்றை செஞ்சு தர வேண்டும் போட்டு நம்ம கேட்குறது. சார், இப்போ ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை இன்னும் தமிழக அரசு நடைமுறைக்கு கொண்டு வராமல் இருக்கு. ஆமாம், அது வந்து இப்போ அதுக்காகத்தான் இப்போ நாங்கள் ராஜஸ்தானில் கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, பல தன்னார்வ குழு அமைப்புகள் நாடு முழுக்க பயிற்சி பண்ணி ஒரு டிராஃப்டே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சவுந்தரராஜன் எம்பி வந்து தனிநபர் மசோதா கொடுத்துருக்காரு. இது வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட் அல்ல, ஸ்டேட்டும் பண்ணலாம். ஆகவே இந்த சாதி ஆணவக்குழுவை தடுப்புக்கான தனிச்சட்டத்தை நம்ம திராவிடர் மாடல் அரசாக இருக்கக்கூடிய பதிப்புக்குரிய நம்ம வந்து ஸ்டாலின் அரசாங்கம் கண்டிப்பாக கொண்டு வரணும். இந்த 2 ஆண்டுகால தாமதமே தவறுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை பொறுத்தளவுக்கு வந்து நிச்சயமாக கொண்டு வரணும். அது வந்து ஏன்னா இன்றைக்கி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு போகிறாமே பார்க்குறோம் வந்து.